ஒரு மன்னன் ஒரு கானகத்திற்கு சென்றபோது ஒரு இளைஞனை கண்டான், அழைத்து கொண்டு வந்தான், அவனை அருகிலேயே வைத்து கொண்டான். எதை சாப்பிட்டாலும் அதை பாதி அவனுக்கு கொடுத்துவிட்டு தான் சாப்பிடுவான். இந்த பழக்கத்தை அவன் நிறுத்தவில்லை, முதலில் அவனுக்கு கொடுப்பான். அத்தனை அன்பு அந்த இளைஞனுக்கும் அரசன் மீது அவ்வளவு அன்பு. ஒரு நாள் யாரோ ஒரு பழத்தை கொண்டு வந்து கொடுத்தார்கள். வழக்கம் போல அதை பாதியாக வெட்டி அந்த இளைஞனிடம் கொடுத்தான். அவன் அதை வாங்கி சாப்பிட்டு விட்டு, நன்றாக இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் கொடுங்கள் என்று கை நீட்டினான். இன்னொரு பாதியாக வெட்டி கொடுத்தான். சாப்பிட்டு விட்டு இன்னும் கொஞ்சம் கொடுங்கள் என்று கேட்டான். இவ்வளவு பேராசை பிடித்தவனாக இருக்கிறானே என்று அந்த கடைசி துண்டை மன்னன் வாயிலே போட்டார். அவ்வளவு கசப்பு, அவ்வளவு புளிப்பு, சாப்பிடவே முடியவில்லை, துப்பி விட்டார். இந்த பழத்தை போய் சுவையாக இருக்கிறது என்று சாப்பிட்டாயே, பாதி நீங்கள் சாப்பிட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் சாப்பிட்டேன் என்றார். அப்படி பெருந்தன்மை மிக்கவர்களோடு இருக்கிற போது நாமும் பெருந்தன்மை உள்ளவர்களாக ஆவோம். பரோபகாரம் உள்ளவர்களோடு சேருகிற போது நமக்கும் பரோபகாரம் தொற்றிக்கொள்ளும். நீங்கள் பார்க்கலாம், கோயில் திருவிழாக்களில் நன்கொடை வசூலிப்பவர்கள் ஒரு பெரிய நோட்டு போட்டிருப்பார்கள், அதை கொண்டு வந்து கொடுப்பார்கள். நீங்கள் யாரெல்லாம் கொடுத்திருக்கிறீர்கள் என்று பார்ப்பீர்கள். நமது பக்கத்து வீட்டுக்காரர் 100 ரூபாய் கொடுத்தால் குறைந்து நாம் ஒரு 150வது கொடுக்க வேண்டும். அவரை விடவா பெருந்தன்மையில் நாம் குறைவாக போய்விட்டோம் என்று நினைப்போம். ஏனென்றால் இந்த பரோபகாரம் கூட தொற்றிக்கொள்ளக்கூடியது, பற்றி கொள்ளக்கூடியது. சிறியதளவாக இருந்தாலும் மற்றவர்களிடம் கையேந்தாமல் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பது இனிது என்று இனியவை நாற்பது குறிப்பிடுகிறது. அவர் பிசுராந்தியார் எழுதிய அந்த பாடலை இங்கே சொன்னார், யாண்டு பலவாக நரையிலவாகுதல். இதிலே உண்மையிலேயே அவருடைய மனைவி மாட்சிமை புரிந்தியவரா, மக்கள் அறிவினால் நிரம்பியவர்களா, அல்லது அவரிடம் பணியாற்றுபவர்கள் எல்லாம் அவர் இட்ட பணியை மட்டுமில்லாமல் இடாத பணிகளை எல்லாம் குறிப்பறிந்து செய்கிறார்களா, அரசன் உண்மையிலேயே அல்லது செய்யாத காக்கும் தந்தலை கொண்டவனா, அல்லது அங்கே இருக்கிற சான்றோர்கள் எல்லாம் ஆன்றவிழ்ந்து அடங்கிய கொள்கை சான்றோரா? இல்லை, அவர்கள் எல்லோரும் நம்மை போலத்தான். ஆனால் பிசுராந்தியார் அவர்களை எப்படி பார்த்தார்? மனைவியை இன்றிலிருந்து மாட்சிமை பொருந்திய மனைவியாக நீங்கள் பாருங்கள், இல்லறம் சிறக்கும். உங்கள் குழந்தைகளை அறிவு நிரம்பியவர்களாக பாருங்கள், அவர்கள் அறிவு நிரம்பியவர்களாக தோன்றுவார்கள். நீங்கள் உங்கள் கீழே பணியிருப்பவர்களிடம் அதை செய் என்று சொல்லாமல் அதை கொஞ்சம் செய்து தருகிறீர்களா என்று கேட்டு பாருங்கள், அவர்கள் செய்வார்கள். நாம் அணிந்திருக்கிற கண்ணாடியை பொறுத்துத்தான் நிறம் இருக்கிறதே தவிர அவர்கள் நல்லவர்கள் அல்ல, நாம் நல்லவர். விஸ்ராந்தியார் நல்லவர், அதனால் அவர் பார்க்கிறவர்கள் எல்லாம் நல்லவர்களாகவே அவருடைய கண்களுக்கு தெரிந்தார்கள் என்பதை நாம் உணர முடிகிறது.